அந்த பஞ்சகவிய புக்கில் வந்து கடைசி பகுதி ரொம்ப அருமையாக இருக்கும், அதை மட்டும் நான் சொல்லிடலாங்க. அதில் அதாவது நமது கனவுகள் மெய்ப்பட அப்படின்றத அந்த குறிப்பு, அதாவது அன்னம் பிரம்மம், உணவே இறைவன் என்றவன் நம் முன்னோர், அந்த உணவையே நஞ்சாக்கி பசுமை புரட்சி செய்த பாவிகள் நாம், அதனால் நீரும் நிலமும் கெட்டு எல்லா உயிர்களும் நோயுற்று நலமின்றி இன்று நடைப்பிணமாக வாழ்ந்திருக்கின்றோம், உழவும் கெட்டு உழவுனும் கெட்டு கடன்பட்ட நெஞ்சம் போல கலங்கி நிற்கிறது இன்றைய வேளாண்மை, இந்த நிலை மாற என்ன வழி, நாமே நமக்கு திட்டம்தான் ஒரே வழி, அரசோ அரசியல்வாதிகளோ அதிகாரிகளோ நம்மை காப்பாற்றுவார்கள் என்று நம்பினால் அதைவிட பெரிய மாயை இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மில் பலரும் வந்து நம்மாழ்வார் போன்ற ஞானிகளின் பார்வையில் பட்டும் இயற்கையை அறியவில்லை, அவர் சொல் கேட்டும் அறியவில்லை, நிலமும் நீரும் எல்லாம் கெட்ட பின்பும் அறியவில்லை, பசுமை புரட்சி எனும் மாயை இருட்டு விலகிய பின்னும் அறியவில்லை, சுய சிந்தனையோடு எது நல்லது எது கெட்டது என்று சிந்தித்ததும் அறியவில்லை, இதற்கெல்லாம் என்னதான் தீர்வு அப்படின்னாக்கா நம்மாழ்வார் வழியே நம் வழி, அதுதான் ஒரே தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கில் வந்து முடிச்சிருப்பாங்க. ரொம்ப அருமையான புத்தகங்க, அது வந்து பஞ்சகவியான்னு போட்டிருக்கோம். இந்த புக்கை நீங்கள் படித்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய எல்லா விதமான ஒரு சிறப்பம்சங்களையும் நீங்கள் பார்க்கலாம். எல்லாரும் என்னுடைய நண்பர்கள் அனைவரும் பஞ்சகவியாவை உட்கொண்டு நோயில்லாமல் ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்ற நோக்கத்தோடுவே இந்த காணொலியை முடிக்கின்றேன்.